என்னங்க இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய டிஷ் வந்து கம்பங்கூழ். இந்த கம்பங்கூழ் வந்து முழு கம்பா இல்லாம உடைச்சு கடைகள்லயே விக்கிறாங்க. நீங்க இதை வாங்கிட்டு வந்து வீட்லயே தயாரிக்கலாங்க. இப்ப வெளியே கம்பங்கூழ்லாம் எல்லா பக்கம் விக்கிறாங்க, பானையில வச்சு மாவா அரைச்சு கூழ் மாதிரி காய்ச்சி விக்கிறாங்க, அதுல பல இது மிக்ஸ் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்லயே செஞ்சோம்னா கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கு. பாருங்க, வெளியூர் பையங்களா வந்து தங்குறாங்க, அவங்க எல்லாம் வாங்கிதான் குடிக்கிறாங்க. இப்ப இது நம்ம எப்படி செய்யறோம்னு பாத்துட்டானா அவங்களே செஞ்சுக்கலாம். இது ரொம்ப குளுமை, உடம்புக்கு நல்லது. வெயில் காலத்துல நீங்க டெய்லி செய்யணும்னு அவசியம் இல்ல, வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சு ஒரு சம்படத்தில் போட்டு தண்ணி ஊத்தி வச்சிடலாங்க. நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. இதனுடைய அளவு வந்துங்க, இப்ப இதுல ஒரு டம்ளர் கம்பு எடுத்த அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி ஊத்தணும். நல்லா 2 தடவை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊறணுங்க. ஊறினாதான் சீக்கிரமா வேகும், அதனால பொட்டு மாதிரி வரும். அதனால நீங்க என்ன பண்றீங்க பாருங்க, இப்படி நல்லா பிசைஞ்சு 2-3 தடவை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்படி கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. கம்பு குருண வந்து இப்ப நான் 1 கப் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க 1 கப் வேணா 1 கப் எடுக்கலாம், 2 கப் வேணா 2 கப் எடுக்கலாம். இப்ப 1 கப் எடுத்தீங்கன்னா அதுல 3 கப் தண்ணி ஊத்தணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு அந்த 10 நிமிஷம் ஊறின கம்புவை இதுல போட்டு வேக விடணுங்க. என்னங்க 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறின பிறகு நம்ம குக்கர்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். அந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த கம்பு குருணை போடுங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. மூட வேண்டாம். ஒரு பாதி வேக்காடு வந்த பிறகு அப்புறம்தான் நீங்க மூடி ஒரு 6 சவுண்ட் விடணுங்க. அதுக்கு முன்னாடி பொங்கு வரும். நல்லா இந்த மர கரண்டியை வச்சு நல்லா கலக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு சுடுதண்ணிக்குள்ள போட்ட வரைக்கும் இப்படி நல்லா கலக்கி விடுங்க. அது நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு அப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு விட்டுறலாம். 6 சவுண்ட் விட்டானா கம்பங்கூழ் ரெடிங்க. கலக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருங்க. அதுலயே வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருங்க. கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வேகும். 1/4 வேக்காடு வந்த பிறகு அப்புறம் நம்ம மூடிக்கலாம். மத்த ரைஸ் மாதிரி போட்ட உடனே குக்கர்ல போட்டு மூடி வெயிட் போடுறது இல்லைங்க. இது ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னா, மத்த அரிசி எல்லாம் சீக்கிரமா சவுண்ட் வந்துடும், இது வேகாதுங்க. அதனால பொங்கு வந்துடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, பாது அப்படி இந்த மாதிரி ஆன பிறகு நீங்க இனி வந்து வெயிட் போட்டு மூடி வெயிட் போட்டு விட்டுருங்க. 6 சவுண்ட் விடுங்க. சவுண்ட் வந்துருச்சு. சவுண்ட் வந்த பிறகு ஓபன் பண்ணுங்க. பாருங்க, சாதம் கம்பு நல்லா வெந்துருச்சு. இப்படி கலக்கி விடணுங்க. நல்லா ஆற விடணும். இப்ப காலையில 10 மணி வாக்கில் செஞ்சீங்கன்னா வெளியவே வச்சிடுங்க. ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஆறி 2-3 தடவை இப்படி கலக்கி கலக்கி விட்டோம்னா நல்லா கெட்டி ஆயிடும். அப்புறம் நீங்க அதைய தண்ணியில போட்டு ஒரு சம்படத்துல போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருங்க. என்னங்க பாருங்க, ஆறிடுச்சு. ஆறுன பிறகு பாருங்க, இப்படி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு சம்படத்துல போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருங்க. தினம் காலையில மத்தியானம் இதுல லைட்டா உப்பு போட்டிருக்கிறோம். மறுபடியும் நீங்க தயிரோ மோரோ ஊத்தி கலக்கும் போது உங்க தேவைக்கேத்த மாதிரி உப்பு போட்டு கலந்து சாப்பிடுங்க. கூட சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப கூல் வோட இது வெயில் காலத்துல.
ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு வச்சுக்கோங்க, வாரத்துக்கு ஒருக்கா மாதிரி செஞ்சுக்கலாம். கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க 6 சவுண்ட் வந்து இறக்கின பிறகு நல்லா 2-3 தடவை கலக்கி கலக்கி விடணுங்க. கஞ்சி மாதிரி நிக்கும். அப்ப அந்த கலக்கி விடும் போது அந்த சூடு ஆற ஆற இந்த மாதிரி நல்ல சாதம் மெந்து வெண்ணெய் மாதிரி உருண்டை ஆயிடும். கம்பு சாப்பாடு உருண்டை பண்ணி சம்படத்துல போட்டு தண்ணி ஊத்தி வச்சிடுங்க. டெய்லி காலையில இதே தண்ணி, கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்தி வச்சுக்கோங்க. இதே தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு தயிரோ மோரோ அவங்களுக்கு தேவையான அளவு போட்டு கரைச்சு சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் தொட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். பாருங்க, இந்த செஞ்ச பாத்திரத்துல இதுல கூட தண்ணி ஊத்தி வச்சு நீங்க குடிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்ததுனால ஒண்ணும் அடியெல்லாம் பிடிக்கல. இதாங்க கம்பு சாப்பாடு, செஞ்சு பாருங்க வீட்டுல. காலையில எழுந்திரிச்சு பாருங்க, இந்த மாதிரி சாதம் எடுத்து தண்ணியே ஊத்திக்கணும். கூட தயிர் ஊத்தி உப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கரைச்சு குடிங்க. உப்பு நான் போட்டிருக்கோம் ஏற்கனவே, கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவங்க அளவா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் மட்டும் தாங்க கம்பங்கூழ். இது ஈஸியா செய்யக்கூடிய டிஷ், நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.